நீங்கள் தமிழ் வாழ்க, தமிழுக்கும் அமுதென்று பெயர் என்று சொன்னால் அதில் ஒரு அன்பும் நேயமும் கலந்த துணி இருக்கும். நீ யாரை வேண்டுமானாலும் வாழ்த்து, அதில் அன்பு இருக்க வேண்டும், ஒரு நேசம் இருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் முடக்கத்தில் ஒரு வெறி மட்டுமே இருக்கிறது. பாரத் மாதா கி ஜெய் என்று நீ என்ன ஜெர்மனியிலாக சத்தம் போடுகிறாய்? அந்த முழக்கம் நீ எழுப்பினால் மற்றவனும் சேர்ந்து உன்னோடு ஏன் முழக்கம் எழுப்பவில்லை? நீ அந்த முழக்கத்தை அதிகாரமாக ஆதிக்கமாக பயன்படுத்துகிறாயே தவிர நட்பாக தோழமையாக ஒரு நாளும் வைக்கவில்லை. கருப்பு என்பதை குறைவாக கருதுகிற அந்த இயல்பு எப்படி திணிக்கப்பட்டது என்பதை பார்க்க வேண்டும். ஆகையினாலே தான் காளி கருப்பாக இருக்கிறாள், சிவபெருமான் சிவப்பாக இருக்கிறான். இது கடவுளில் மட்டுமல்ல, ஆண் உயர்ந்தவன் பெண் தாழ்ந்தவள், எனவே காளி கருப்பாக இருக்கிறாள். கண்ணன் அவர்கள் கடவுள் இல்லை, கிருஷ் என்றாலும் கண்ணன் என்றாலும் கருப்பன் என்றுதான் பொருள். நீங்கள் கிருஷ்ணம்மா என்று பெயர் வைத்துக் கொண்டால் மகிழ்ச்சி அடைகிறீர்கள், கருப்பாயி என்றால் வருத்தப்படுகிறீர்கள். ஆனால் ரெண்டுக்கும் பொருள் ஒன்றுதான். இந்த அபிஷேகம் செய்கிறத நீங்க மேலை நாட்டில் எங்கேயாவது பார்த்துருக்கிறீங்களா? இயேசுநாதருக்கு ஏதாவது பாலாபிஷேகம் பண்ணியிருக்கானா? தேவையில்லை. இங்க இவனுக்கு உடம்பு சூடாச்சு பாருங்க, கடவுளும் சூடா இருப்பாரா இல்லையா? அப்பா அவருக்கும் தண்ணி போட்டு ஊற்றிடுவோங்களா? தன்னை போலவே கடவுள் உருவத்தை படைத்தவன் தனக்கு தேவையானவைகளை எல்லாம் கடவுளுக்கும் செய்கிறான். டிபெண்டன்ஸ் என்றால் ஒன்றை சார்ந்திருப்பது, இன்டிபெண்டன்ஸ் என்பது தற்சார்பு. அது போட்டும், இந்தியா இன்டிபெண்டன்ஸ் விடுதலை அடைஞ்சதில்லை. நம்ம மோடி சொல்லி எல்லாம் தேசிய கொடியெல்லாம் ஏற்றுக்கணும். கேஸ் விலை கூட்டும் போது இந்த கொடியேற்றவங்களுக்கெல்லாம் குறைப்பானான்னு தெரியல, ஏன்னா மோடி சொல்லி இல்லை ஏற்றிருக்கான். வணக்கத்திற்குரிய மேயர் அவர்களே, மேடையிலும் அரங்கிலும் அமர்ந்திருக்கிற பெயர் சொல்லி அழைக்கத்தக்க பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். காலம் கருதி அனைவரினுடைய பெயரையும் சொல்ல இயலவில்லை. எப்போதும் தொடங்குகிற நேரத்தை மட்டுமல்லாமல் கூட்டம் முடிகிற நேரத்தையும் சொல்லிவிடுவது எங்கள் அமைப்பின் பழக்கம். 8:30 முடிய வேண்டும் என்று சொல்லியிருந்தோம், 5 நிமிடங்கள் காலதாமதமானால் மன்னித்துக் கொள்ள வேண்டும். வணக்கத்திற்குரிய மேயர்வர்களே என்று நான் சொன்னது ஒரு சடங்காக இல்லை, உங்களை பெருமைப்படுத்துவதற்காகவும் இல்லை, அப்படி சொல்லி இந்த சமூகம் பெருமைப்பட வேண்டும் என்பதற்காக. மூன்று நூல்களை பற்றியும் மூன்று பெருமக்கள் விரிவாக எடுத்துச் சொன்னதற்கு பிறகு மீண்டும் தலைமையுரை என்கிற பெயரில் அந்த நூல்களை பற்றியே திரும்ப சொல்லுவதை விட மூன்று நூல்களுக்கும் இடையில் இருக்கிற ஒரு ஒற்றுமையை பற்றி ஒரு 10 நிமிடங்களில் சொன்னால் என் தலைமையுரை நிறைவடையும் என்று கருதுகிறேன். அதற்கு முன்பு ஒரு கேள்வி, இப்படி நூல்களை அறிமுகம் செய்து என்ன செய்யப் போகிறீர்கள் என்று தன்னிடத்திலே கேட்டதாக தோழர் இளமாறன் சொன்னார். இந்த படிப்பு வட்டத்தின் அடிப்படை நோக்கமே அதுதான். நீங்கள் அழைப்பிதழில் மேலாக பார்த்தால் 2 தொடர்கள் இருக்கும், கற்றல் அறிவு, கற்றலே வாழ்வு. கற்றல் அறிவு என்பது எளிய சொற, ஆனால் நாங்கள் அடுத்து எதை கவனமாக போட்டிருக்கிறோம் என்றால் கற்றல் அறிவு, கற்றலே வாழ்வு. நான் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்கிற போது நீங்கள் எப்போது படிக்கத் தொடங்கினீர்கள் என்று கேட்டால் 5 வயது, 4 வயது, 3 வயது என்று அந்த பிள்ளைகள் சொன்னார்கள். எங்கள் காலத்திலெல்லாம் 5 வயது தான், பிறகு யூகேஜி வந்ததற்கு பிறகு 4, எல்கேஜி வந்ததற்கு பிறகு 3, ப்ரீ எல்கேஜி வந்ததுக்கு அப்புறம் 2, இன்னும் 2 வகுப்புகளை கொண்டு வந்தால் பிரசவ ஆஸ்பத்திரியிலிருந்து பிள்ளையை கொண்டு போய்விடலாம். நான் கேட்டது, நீங்கள் எப்போது புத்தகம் படிக்க தொடங்கினீர்கள் அல்லது எப்போது பள்ளிக்கூடத்துக்கு வந்தீர்கள் என்பது அல்ல, எப்போது கற்க தொடங்கினோம் என்றால் இந்த மண்ணில் குழந்தையாய் விடும்போது நாம் கற்க தொடங்கினோம். என் அன்னையின் மார்பில் பால் குடிக்க நான் கற்றேன், கைபிடித்து நடக்க கற்றேன், தற்று தடுமாறி பேச கற்றேன். இந்த கற்றல் எதுவரை தொடரும் என்றால் கடைசி நாள் வரை தொடரும், அதுதான் வாழ்க்கை, கற்றலே வாழ்வு. ஆகையினாலே தான் இந்த படிப்பு வட்டத்தை நாம் கொண்டு போய் கொண்டிருக்கிறோம். எங்கள் அமைப்பை பொறுத்தளவு ஒரு விமர்சனம் உண்டு, அது எங்களுக்கும் தெரியும். இங்கே இயக்கத்தினுடைய மூத்த தோழர்கள் ராஜன், எழில் இளங்குவன் அவர்கள், தோழர் உமாபதி, பெரியவர் தீகாசு எல்லோரும் வந்திருக்கிறோம். இதனை நாங்கள் ஒரு மிகப்பெரிய போர்க்குணம் உள்ள அமைப்பாக இன்னமும் வளர்த்தெடுக்கவில்லை. ஆனால் ஆக்கப்பூர்வமான பல செயல்களை செய்கிற அமைப்பாக தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம்.
கருஞ்சட்டை பதிப்பகம் என்பது தொடர்ந்து அறிவாயுதங்களை வெளிக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. பேராசிரியர் கருணானந்தம் அவர்களினுடைய புத்தகத்தினுடைய உண்மையை செல்வ கணபதி எப்படியோ கண்டுபிடித்து இந்த புத்தகத்திற்கு பெரியாரும் நாராயணகுருவும் என்று பெயர் வைத்திருக்கலாமா என்றார். அப்படி இருந்த பெயர் தான் அது. அது உண்மை அவருக்கு தெரியுமா என்று எனக்கு தெரியாது. பெரியார், நாராயணகுரு, விவேகானந்தர் என்று தான். ஏனென்றால் நான் மறுபடியும் இந்த புத்தகத்தை முந்தா நாள் கொண்டு வந்து தோடர் இக்லாஸ் கொடுத்த போது நேற்றைக்கு முந்தனம் புரட்டினால் இது பெரியார், நாராயணகுரு, விவேகானந்தர் புத்தகம் தானே என்றேன். ஆம், காலத்திற்கு ஏற்ப அந்த தலைப்பு மாற்றப்பட்டிருக்கிறது. நீங்கள் சொன்னது தான் சரி. எனவே அப்படி பல புத்தகங்களை, அறிவாயுதங்களை கொண்டு வருகிற ஒன்று ஒரு பக்கத்தில், நாம் படிப்பதோடு படிக்க வேண்டும் என்று நினைக்கிற ஒடுக்கப்பட்ட பட்டியலின மக்களினுடைய பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்பதற்காக கல்வி உதவி திட்டம் என்பது இன்னொன்று, எல்லோரும் திராவிட இயக்கத்தை படிக்க வேண்டும் என்பதற்காக திராவிட பள்ளி என்று ஒன்றை தொடர்ந்து 2 ஆண்டுகளாக நடத்தி இருக்கிறோம், அது 3. திராவிட பள்ளி 2 ஆண்டுகள் முடிந்து 3வது ஆண்டில் கால் வைக்கிறது. நேற்றைக்கு கூட லிபர்டி தமிழ் என்கிற காணொலியில் கேள்வி கேட்கிற போது நான் சொன்னேன், 500 பேர் திராவிட இயக்க பள்ளிக்குள் வருகிறார்கள். பேராசிரியர் கருணானந்தம், சிவபிரகாசம் போன்றவர்களெல்லாம் நூல்களை எழுதி தருகிறார்கள். 500 பேர் வந்து சேர்வது எங்களுக்கு பெரிய செய்தி இல்லை. திராவிட இயக்கத்தின் வரலாறு, திராவிட இயக்கத்தின் கோட்பாடுகள், திராவிட இயக்கத்தால் தமிழகத்தில் ஏற்பட்ட தாக்கம் என்ற 3 தளங்களில் நாங்கள் பாடங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு எது வியப்பென்றால், புத்தகங்களை படித்து கொள்ளலாம் என்று வருவார்கள், கடைசியாக நாங்கள் ஒரு தேர்வு வேறு வைப்போம். அந்த தேர்வை எல்லாம் யாராவது எழுதுவார்களா என்று எங்களுக்கு ஐயம் இருந்தது. ஒவ்வொரு ஆண்டும் 200 பேருக்கும் மேல் அந்த தேர்வையும் எழுதியிருக்கிறார்கள் என்பது நமக்கு கிடைத்திருக்கிற வெற்றி. வருகிற செப்டம்பர் 18ஆம் தேதி அதனுடைய 3வது ஆண்டு தொடக்க விழா. திமுக கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அதை 3ஆம் ஆண்டை தொடக்கி வைக்கிறார். எனவே இப்படி ஆக்கப்பூர்வமான செயல்களை செய்வது என்கிற தடத்தில் காலூன்றி இருக்கிறோம். இதே இடத்தில் நின்றுவிட மாட்டோம். போர்க்குணத்தோடு எழுவதுதான் எந்த அமைப்புக்கும் உரியது, ஏற்றது. அடுத்த கட்டமாக அதை நோக்கி பேரவை நிச்சயமாக நகரும். சரி, இந்த 3 புத்தகங்களுக்கும் இடையில் இருக்கிற ஒரே ஒரு ஒற்றுமை, 3 புத்தகமும் ஒன்றை வலியுறுத்துகிறது. சாதியின் பெயரால், மதத்தின் பெயரால், வேறு வேறு பாலின் பெயரால் எங்கேயும் மனிதர்களை உயர்வு தாழ்வென்று பிரிக்காதீர்கள். சமத்துவம் மட்டும்தான் நோக்கம். சமத்துவம், நாம் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதில் நமக்கு ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. இந்தியாவில் இருக்கிற எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டுமா? ஆம். நாம் உலகத்தில் இருக்கிற மனிதர்களே ஒற்றுமையாக இருக்க வேண்டும். போர் என்பதே இந்த உலகத்தை விட்டு ஒழிந்து போக வேண்டும் என்று கருதுகிறோம். ஆனால் அந்த ஒற்றுமைக்கு சில முன்நிபந்தனைகள் இருக்கின்றன. நம்முடைய அடையாளத்தை தொலைத்து விட்டல்ல, நம்முடைய சமத்துவத்தை இழந்து விட்டல்ல. நம் அடையாளமும் காப்பாற்றப்பட்டு சமத்துவமும் இருக்குமானால் யாரோடும் கைகோத்து கொண்டு எல்லோரோடும் ஒற்றுமையாக இருக்க எப்போதும் திராவிடர்கள் தயாராக இருக்கிறோம். இதுதான் அடிப்படை. ஆனால் அந்த ஒற்றுமை எப்படி பிளவுபடுத்தப்படுகிறது? கருப்பும் வெள்ளையுமா எப்படி பிரிந்து கிடக்கிறது? இந்த புத்தகத்தில் ரொம்ப மிக சுருக்கமாக தொடக்கத்திலேயே அவர் நக்கீரன் சொல்லிவிட்ட அந்த கதையை அவர் எடுத்து சொன்னார். பொதுவாக இன்றைக்கும் காக்கை என்பதை நாம் குறைத்துத்தானே பார்க்கிறோம். குயிலுக்கு கொடுக்கிற மதிப்பை, குயிலும் கருப்பாக இருக்கிறது, ஆனால் காக்கையை நாம் குறைத்து மதிப்பிடுகிறோம். தமிழ் மரபு அது அன்று. எப்படி சொல்லுகிறேன், அந்த புத்தகத்திலே ஒரு செய்தி இருக்கிறது. காக்கையை குறைவாக நாம் மதித்திருந்தால் பழைய சங்ககால புலவர் தனக்கு காக்கை பாடினியார் என்று பெயர் வைத்துக் கொண்டிருக்க மாட்டார். ஒரு புலவரின் பெயரே காக்கை பாடினியார். ஆனால் சமஸ்கிருதத்திலே காகாசுரன் என்பது அரக்கனின் பெயர். காக்கையை நாம் புலவனின் பெயராக வைத்தோம், அவர்கள் அரக்கனின் பெயராக வைத்தார்கள். எங்கே வேறுபாடு இருக்கிறது என்று புரிகிறது இல்லையா? காக்கை, குருவி, எங்கள் ஜாதி என்பது பாரதி அல்ல, சங்க இலக்கியத்திலிருந்து தொடங்கிய மரபு அது. எனவே இந்த ஏற்ற தாழ்வுகளை ஏன் கருப்பு வெள்ளையால் கொண்டு வந்தார்கள்? கருப்புக்கும் வெள்ளைக்கும் என்ன வேறுபாடு? இங்கே அறிவியல் பேராசிரியர்களெல்லாம் இருக்கிறார்கள். வெள்ளையாக இருப்பது என்பது மேலை நாடுகளில் வருகிறவர்கள் உயர்வென்று கருதுகிறார்கள், வெள்ளை உயர்வென்று நமக்கும் தோன்றி தொலைகிறது இல்லையா? ஆகையினாலே தானே ஒரு படத்தில் கூட வெள்ளையாருக்குமெல்லாம் பொய் சொல்ல மாட்டோம், அவர்கள் தான் கூடுதலாக பொய் சொல்வார்கள், அது வேறு. ஆனால் நம்முடைய கிராமங்களில் போய் நீங்கள் கேட்டால்,
தொல்காப்பியத்தில் கருப்பின்கண் மிக்குள்ளது அழகு என்கிற ஒரு வரியை நம் செல்வம் எடுத்து காட்டுகிறார். கருப்பை மதித்தது நமக்கு இயல்பு. அவர்கள் கருப்பிலிருந்து வெண்மைக்கு போனதற்கு ரொம்ப இயல்பான ஒரு காரணம் உண்டு. இன்றைக்கும் கிராமத்துக்கு போனால் சிவப்பா இருக்கிறவனை பார்த்து என்ன சொல்வார்கள் தெரியுமா? சோக பிடிச்சு போயிட்டுச்சுமா, அது வெளுத்து போவது. அறிவியல் உண்மையும் அதுதான். நமக்குள் இருக்கிற லெமனின் என்கிற நிறமி சுரப்பது குறைவானால் கருப்பு வெள்ளையாய் மாறும். அந்த லெமனின் நிறைய சுரந்திருந்தால் நானும் எழில் இளங்கோவனும் கூட கருகருவென்று முடியோடு இருந்திருப்போம். அதுக்கு என்னை விட அவருக்கும் கலைவாணனுக்கும் அதிகமாக இருக்கு. எனவே அது அந்த நிறமியின் அந்த நிறமி அந்த சுரப்பி குறைவாக இருப்பதால் கருப்பு போய் வெள்ளையாகிறது. குளிர் தேசங்களில் கூடுதலாக அந்த லெமனின் குறைந்து போவதால் அங்கே இருக்கிற மனிதர்களின் உடம்பும் வெள்ளையாக இருக்கிறது. அவ்வளவு. வெப்ப தேசத்தில் இருக்கிறவன் கருப்பாயிருப்பான். இந்த கருப்பு என்பதை அவனிடமிருந்து நாம் குறைவானது என்று கருதி கொண்டு பசுமாட்டுக்கு கொடுக்கிற மரியாதையை எருமை மாட்டுக்கு கொடுப்பதில்லை. நீங்கள் தேநீர் கடைக்காரரை போய் கேளுங்கள், எருமை பால் தான் அவனுடைய வணிகத்துக்கு உதவும், பசும்பால் அல்ல. அப்படி கருப்பு என்பதை குறைவாக கருதுகிற அந்த இயல்பு எப்படி திணிக்கப்பட்டது என்பதை பார்க்க வேண்டும். ஆகையினாலே தான் காளி கருப்பாக இருக்கிறாள், சிவபெருமான் சிவப்பாக இருக்கிறான். இது கடவுளில் மட்டுமல்ல, ஆண் உயர்ந்தவன் பெண் தாழ்ந்தவள், எனவே காளி கருப்பாக இருக்கிறாள். கார் என்பது மேகம், கருப்பு மேகம். கண்ணன் அவர்கள் கடவுள் இல்லை. கிருஷ் என்றாலும் கண்ணன் என்றாலும் கருப்பன் என்றுதான் பொருள். நீங்கள் கிருஷ்ணம்மா என்று பெயர் வைத்துக் கொண்டால் மகிழ்ச்சி அடைகிறீர்கள், கருப்பாயி என்றால் வருத்தப்படுகிறீர்கள். ஆனால் ரெண்டுக்கும் பொருள் ஒன்றுதான், இரண்டுக்கும் பொருள் ஒன்றுதான். எனவே அந்த கருப்பு, அதிலிருந்து தான் கால் என்பது, கால் என்றாலே கருப்பு. அதிலிருந்து காற்றை கூட நாம் என்ன சொல்கிறான் என்றால் காத்து கருப்பு படாமல் பார்த்துக்கலாம். அந்த சொல்லாடலை கவனியுங்கள். காத்து கருப்பு என்பது கெட்ட ஆவி என்கிற பொருளில் தான் சொல்லப்படுகிறது. எனவே இந்த கருப்பின் மீது அவர்களுக்கு ஏன் இயல்பாக கோபம் வந்ததென்றால் அவர்கள் வெள்ளையாக இருந்தார்கள். அவர்கள் ஏன் வெள்ளையாக இருந்தார்கள் என்றால் அவர்கள் குளிர் தேசத்திலிருந்து வந்தார்கள். அந்த புத்தகத்திலேயே ஈரானிலிருந்து வந்தது மிக சுருக்கமாக. அவர்கள் அந்த லெமனின் நிறமி குறைந்ததால் வெள்ளையாக மாறியதற்கு பிறகு என்ன புத்திசாலித்தனமாக செய்தார்கள் என்றால் இதுதான் உயர் என்று நமக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். நமக்கும் கருப்பு தாழ்வானது தானோ என்கிற எண்ணம் வந்தது. அந்த கருப்பு வெள்ளை என்பது வெறும் நிறம் மட்டுமில்லை, குளிர் தேசத்தில் சூரியனை ஒளியை போற்றுகிற இயல்பு, வெப்ப தேசத்தில் குளிரை போற்றுகிற இயல்பு. இயல்பாக நாம் பேசுகிற போது கூட ஒருவர் வருகிறார் என்றால் அவரை நாம் அகம் குளிர முகம் குளிரத்தானே வரவேற்கிறோம். அவர்கள் மரபு என்ன என்றால் ஹி கேவ் அஸ் எ வார்ம் வெல்கம் என்கிறார். இங்கே வருகிற ஒருவருக்கு சூடான வரவேற்பு கொடுக்கப்பட்டதுன்னா அதற்கு வேறு பொருள். அவன் வாம் வெல்கம்ங்கிறான் பாருங்க. இந்த சூடான வரவேற்பு கொடுக்கப்படுகிறதுன்னா அவன் வராமல் போயிடுறது நல்லது, அதற்கு இங்கே பொருள் வேறு. எனவே அந்த குளிர் தேசத்தில் வெப்பம் என்பது விரும்பப்பட்டது. அவர்கள் சூரியனை வணங்குகிறார்கள். அந்த காயத்ரி ஜபம் என்பது அதுதான். அந்த காயத்ரி ஜபம் சூரியனை வழிபடுவது. அதிலும் கவனமாக இருங்கள், பார்ப்பன பெண்கள் யாரும் காயத்ரி மந்திரம் சொல்லக்கூடாது. அதிலும் பெண் என்பவள் கீழாகவே வைக்கப்படுகிறாள். காயத்ரி மந்திரம் என்பது ஆண்களுக்கு மட்டும் உரியது, பெண்களுக்கு அல்ல. அப்படி எல்லா ஒன்றிலும் பெண்கள் குறைத்து வைக்கப்பட்ட இடத்தில் எங்கே மாற்றம் வருகிறது என்றால் சூரியன் வராத நாள்களில் என்ன செய்வது? அவர்கள் நெருப்பை வளர்த்து கொள்கிறார்கள். நெருப்பை வழிபடுகிற இயல்பு அவர்களினுடைய தட்ப வெப்ப நிலையிலிருந்து அவர்களுக்கு வருகிறது. சூரியன் இல்லாத இடத்தில் நெருப்பு, நமக்கு நெருப்பு பழக்கமே இல்லை, நீர்தான். இங்கே தினந்தோறும் நாம் குடிக்கிறோம். சில பேர் சொல்லுவாங்க குளிக்காதவனா இவன் பிரெஞ்சு பாத்து, அதாவது பிரான்ஸ்ல குடிக்கல, பிரான்ஸ்ல தினம் குடிக்க வேண்டிய தேவை இல்லைங்கிறது தான் உண்மை. அந்த குளிருக்கு தினமும் கனடாவில் குடிக்க வேண்டியது இல்லை. இது குளித்தல் என்பதே தோ பரமசிவம் எழுதுவார், இது குளிர்வித்தல்.
உடம்பை குளிர்வித்தல், வெறும் தூய்மைப்படுத்துதல் மட்டுமல்ல, இந்த மரபு தான் நம்ம கடவுளுக்கும் கொண்டு போய் கடவுள் என்று நம்புகிற எல்லாவற்றுக்கும் இவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் திருமஞ்சனம் ஆடுவது என்பது. இந்த அபிஷேகம் செய்கிறதை நீங்கள் மேலை நாட்டில் எங்கேயாவது பார்த்துருக்கிறீங்களா? இயேசுநாதருக்கு ஏதாவது பாலாபிஷேகம் பண்ணியிருக்கானா? தேவையில்லை. இங்கே இவனுக்கு உடம்பு சூடாச்சு பாருங்க, கடவுளும் சூடாக இருப்பாரா இல்லையா? அப்பா அவருக்கும் தண்ணி போட்டு ஊற்றிடுவோங்களான். தன்னை போலவே கடவுள் உருவத்தை படைத்தவன் தனக்கு தேவையானவைகளை எல்லாம் கடவுளுக்கும் செய்கிறான். அப்போ மா ராஜமாணிக்கனார் ஒன்று எழுதினார், தமிழர் வரலாற்றில் எரித்தல், இறந்து போனவர்கள் உடம்பை எரித்தல் என்பது கிபி 9வது நூற்றாண்டு வரையில் இல்லை, புதைத்தல் தான் பழக்கம். அவன் வந்து அவன் எல்லாவற்றுக்கும் அவன் நெருப்பை பயன்படுத்தினான். அவர்கள் முடியல சொல்றதுன்னா கல்யாணம் கர்மாந்திரம் எல்லாத்துக்கும், அதுதான் அக்னி வளர்ப்பது. நெருப்பு வச்சுதான் நெருப்பு சாட்சியா திருமணம், நெருப்பில் தான் எரிப்பது. ஏனென்றால் குளிர் தேசத்திலிருந்து வந்தவர்களுக்கு சூடு தேவைப்படுகிறது. மிக எளிமையான செய்தி அதுதான். சரி, ஏன் கருப்பை வெறுத்தான்? குளிராக இருட்டாக இருக்கிற போது அது கருப்பாகத்தான் இருக்கும். நீங்க நம்ம நாட்டில் திருமணம் ஆன உடனே ஒரு தேன் நிலவு, ஊட்டி கொடைக்கானல் தானே போகிறான், யாராவது சிவகாசி சாத்தூருக்கு நான் தேன் நிலவு போகிறேன், ஏன் சிவகாசியில் தேன் நிலவே நடக்காதா? சிவகாசியில் 24 மணி நேரமும் வெயில் அடிக்குது. இது ஒரு வெப்ப தேசம், குளிரை நோக்கி போவது ஒரு இயற்கை. அப்படித்தான் அவர்கள் குளிர் தேசத்திலிருந்து வந்தவர்கள் வெயிலை நோக்கி வந்தார்கள். நீங்கள் மழைக்காலத்தில் சீக்கிரமே இருட்டும் இல்லையா? எனவே இருட்டு கருப்பு, வெளிச்சம் வெள்ளை, வெள்ளை உயர்ந்தது கருப்பு தாழ்ந்தது என்கிற அந்த ஒரு கோட்பாடு இங்கே நிறுவப்பட்டது. அதை இந்த 3 புத்தகங்களும் உடைக்கின்றன. அதான் இந்த புத்தகத்தில் அடிப்படையான செய்தி. இதில் கருணானந்தம் ஒற்றை வரியில் ஒரு செய்தியை எழுதுவார், பெரியார் கடவுள் உண்டு இல்லைன்னு. கடவுள் பெரியாரை பற்றி இங்கே பெரியாரை தெரியாதவர்கள் இல்லை, சரியாக தெரிந்தவர்களும் இல்லை. இது தெரியாமல் இருப்பதே மேல், தப்பாக தெரிந்து கொள்வதை விட தெரியாமல் இருப்பது மேல். பெரியார் யாருன்னு கேளுங்க, அவர் கடவுள் இல்லைன்னு சொன்னார். பார்ப்பனர்களை திட்டினார், ஏன் அவருக்கு வேறு வேலை இல்லையா? எதுக்கு பார்ப்பனர்களை திட்டினாலும் இவன் அடுத்த இடத்துக்கு போகவே இல்லை. கருணானந்தம் மிகச்சரியாக புதுக்கோட்டையில் 1934 பெரியார் பேசிய அந்த பேச்சிலிருந்தே எடுத்து எல்லா சான்றுகளையும் கொடுத்துவிட்டு ஒரு வரி எழுதுவார், பெரியாரின் மைய சிந்தனை கடவுள் இல்லை மனிதம்தான். அவ்வளோதான். பெரியார் மனுஷனை பற்றி கவலைப்பட்டார், கடவுளை பற்றியே கவலைப்பட்டார். கடவுள் இப்போது எனக்கு ஒருத்தன் கடவுள் இருக்கிறார், இருந்தால் என்ன இல்லாட்டி எனக்கு என்ன பிரச்சனை, இருந்தால் சௌரியமாக இருந்துட்டு போகிறார். எங்களுக்கு தெரிஞ்சு அவரை நாங்கள் பார்க்கல. ஐயாவே சொன்ன மாதிரி இந்த மேடையில் கூட்டத்தில் நான் பேசி கொண்டிருப்பதற்குள் கடவுள் வந்துட்டார்னா இருக்காருன்னு சொல்லிட்டு போகிறேன், ஆனால் வர மாட்டேங்கிறார, நாங்கள் என்ன பண்ணுறது? எனவே அவருடைய சிந்தனையின் மைய சிந்தனை கடவுள் அன்று மனிதம்தான். அப்போது எந்த கடவுளை ஏற்றுக்கொள்ளுகிறவனாக இருந்தாலும் சரி, கடவுளை ஏற்காதவனாக இருந்தாலும் சரி, அதைத்தான் செல்வகணபதி சொன்னார், இது ஒரு தந்திரமான விஷயம் என்று. உண்மைதான். நாங்கள் என்ன பண்ணோம், ஸ்ரீ வித்யா அந்த திராவிட நட்பு கழகத்தின் பொறுப்பாளர், கடவுள் நம்பிக்கை இருக்கிறவன் இல்லாதவன் எங்களுக்கு அது அல்ல பிரச்சனை, சமூக நீதி, ஜனநாயகம், மத நல்லிணக்கம், பெண் விடுதலை, இவைகளை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் ஒன்றாக இருப்போம், நீ சாமி கும்பிட்டுட்டு வா, நான் கும்பிடாமல் வரேன், அவ்வளோதானே பிரச்சனை. நீ வேணும்னா வரும்போது கும்பிட்டு வந்துடு, எனக்கு அதை பற்றி பிரச்சனை அல்ல. ஏனென்றால் நாங்கள் கடவுளை பற்றி சிந்திக்கவில்லை, மனிதனை பற்றி சிந்திக்கிறோம். இப்போ இதையே அடிப்படையில் புரிந்து கொள்ளாத நம்ம ஆட்கள் தான், அவன் பின்னாடி தான் இருப்பான். கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டாரு, பெரியார் சிலையை உடைக்க போகிறான், உடைச்சா கடவுள் வந்துடுவாரா? ஸ்ரீ வித்யா ரொம்ப அருமையாக ஒரு நேர்காணல், அதுக்கு தான் அதை கைது பண்ணணுன்றாங்க, பண்ணால் நல்லது அவனை எல்லாருக்கும் தெரியும், இப்போ எங்களுக்கு மட்டும்தான் தெரியும், ஸ்ரீ வித்யா தமிழ்நாடு பூரா தெரியும். என்ன ஸ்ரீ வித்யா சொல்லியிருக்கிறார் என்றால், ஸ்ரீரங்கம் வாசலில் இருக்கிற பெரியார் சிலையை எடுத்துடலான்ற நல்லது, 100,000 பேர் கோயிலுக்கு போகிறான்னு சொல்கிறப்பாரு, அவர் சிலையை எடுத்துட்டீங்கன்னா அதுவும் நின்றும். பெரியார் கோயிலுக்கு போகாதே என்று மட்டும் சொல்லவில்லை, போக வேண்டும் என்று விரும்புகிறவனை தடுக்காதே என்றும் போராடியவர் பெரியார் தான்.
இந்த 100,000 பேர் போறான், 100,000 பேர் போறான்றிய அதுல 3% தான்டா அவன், மத்தவெல்லாம் நம்ம ஆளு. நம்ம ஆளு கோயிலுக்கு போவதற்கும் பெரியார் தான் அடிப்படை காரணமாக இருந்தார். உரிமைகள் மறுக்கப்படக்கூடாது என்று சொன்னார். சரி, இப்போ ஒரே ஒரு செய்தியை சொல்லி நாம் முடித்து விடலாம். அவரவர் அடையாளம், சமத்துவம், இவை இரண்டும் இருந்தால் இந்தியாவோடு, உலகத்தோடு, எந்த நாட்டோடும் நாம் ஒற்றுமையாக இருக்கலாம். இந்த நிபந்தனையில் தான் நம்முடைய பழைய வரலாற்றை எண்ணி பார்க்கிற போது பல மாற்றங்கள் வருகின்றன. இண்டிபெண்டன்ஸுங்கிறத பற்றி கூட கருணாநிதி ஒரு அருமையான ஒரு சொற்பொழிவு நான் கேட்டேன். இண்டிபெண்டன்ஸ் என்றால் அதுக்கு சுதந்திரம்ங்கிற பொருளே இல்லை, அது வேற. டிபெண்டன்ஸ் என்றால் ஒன்றை சார்ந்திருப்பது. இண்டிபெண்டன்ஸ் என்பது தற்சார்பு, அது போட்டும். இந்தியா இண்டிபெண்டன்ஸ் விடுதலை அடைஞ்சதில்லை. நம்ம மோடி சொல்லி எல்லாம் தேசிய கொடியெல்லாம் ஏற்றினோம். கேஸ் வேலை கூட்டும் போது இந்த கொடி ஏற்றுறவங்களுக்கெல்லாம் குறைப்பானான்னு தெரியல. ஏன்னா மோடி சொல்லியில் ஏற்றிருக்கான். அந்த விடுதலை வருகிற போது இன்றைக்கு இந்திய வரைபடத்தில் இருக்கிற எல்லா பகுதியும் 1947 ஆகஸ்ட் 15 இல்லை. காஷ்மீர் இல்லை, கோவாடையுடாமன் இல்லை, பாண்டிச்சேரி காரைக்கால் கூட இல்லை, ஹைதராபாத் இல்லை. ஏன் இல்லை? ஒரே ஒரு கேள்விக்கு விடை சொன்னால் முடிஞ்சு போச்சு. ஏன் இல்லை? இந்தியா விடுதலை பெற்று 3-4 மாதங்களுக்கு பிறகு அக்டோபர் 26 தான் காஷ்மீர் இணைக்கப்பட்டது. சில ஆண்டுகளுக்கு பிறகுதான் 55 என்று நினைக்கிறேன் பாண்டிச்சேரி இணைக்கப்பட்டது. 14 ஆண்டுகளுக்கு பிறகுதான் கோவாடையுடாமன் இணைக்கப்பட்டது, 1961 டிசம்பர். 14 ஆண்டுகள் இல்லை. ஏன்? திரும்ப திரும்ப ஒரு காரணம் சொல்லப்பட்டது, பாண்டிச்சேரி இந்தியாவுக்குள் இருக்கலாம், ஆனால் அது பிரெஞ்சு கலாச்சாரத்தை ஏற்றுக்கொண்ட பகுதி. கோவாடையுடாமன் இந்தியாவுக்குள் இருக்கலாம், அது போர்த்துகீசிய பண்பாட்டை ஏற்றுக்கொண்ட பகுதி. எங்கள் பண்பாட்டை விட்டுவிட்டு வர முடியாது. காஷ்மீரினுடைய பண்பாடு தனி. அதை உண்மையாகவே அம்பேத்கர் கூட அதனை அந்த பகுதியை பாகிஸ்தானோடும் இந்த பகுதியை இந்தியாவோடும் சேர்த்து விடலாம் என்கிற போது பெரியார் தெளிவாக சொன்னார், காஷ்மீர் இந்தியாவாக இருக்க வேண்டுமா பாகிஸ்தானாக இருக்க வேண்டும்? பெரியார் சொன்னார் காஷ்மீர் காஷ்மீராக இருக்கட்டும். மிக சுருக்கமாக சொன்னால் காஷ்மீர் காஷ்மீராக இருக்கட்டும், தமிழ்நாடு தமிழ்நாடாக இருக்கட்டும். அப்படியானால் இது பிரிவினையா? இல்லை. காஷ்மீர் காஷ்மீராக, தமிழ்நாடு தமிழ்நாடாக, ஆந்திரா ஆந்திராவாக இருந்து அனைவரும் இந்தியாவாக இருப்பதில் எங்களுக்கு சிக்கல் இல்லை. ஆனால் எங்கள் முகத்தை இழந்துவிட்டு வர முடியாது. போர்த்துகீசிய பண்பாடு கோவாடையுடாமனில் கூடுதலாக இருக்கிறது என்று சொன்ன காரணத்தால் அவர்கள் 14 ஆண்டுகள் இந்தியாவோடு இணையவில்லை. எப்படி இணைந்தார்கள்? காஷ்மீருக்கு ஒரு உறுதி வழங்கப்பட்டது, உங்கள் பண்பாடு காப்பாற்றப்படும், யூ வில் பி கன்சிடர்ட் அ ஸ்டேட் பி அசோசியேட் ஸ்டேட், இந்திய அரசுக்கு உள்ள எல்லா உரிமைகளும் உங்களுக்கும் வழங்கப்படும். போர்த்துகீசிய கலாச்சாரத்தை பின்பற்றுவதற்கு கோவாடையுடாமனில் நாங்கள் அதற்கான அனுமதி தரப்படும். அந்த பண்பாட்டை குலைக்காமல் தான் நாங்கள் சேர்த்துக் கொள்கிறோம். 54 டிசம்பரில் நேரு அவர்கள் உரையில் இந்த வரிகள் அப்படியே இருக்கின்றன. ஆனால் கொடுத்தோமா? காஷ்மீரை இன்றைக்கு மோடி அவர்கள் 2020 ஆகஸ்ட் 15 கொடியேற்றி வைத்துவிட்டு என்ன சொன்னார் என்றால், இன்னும் சில மாதங்களில் இங்கே தேர்தல் வரும், உங்களுக்கென்று முதலமைச்சர் அமைச்சர்கள் வருவார்கள், உங்களுக்கென்று ஒரு ஜனநாயக உரிமை இல்லாமலேயே உங்களை நாங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்பவில்லை. சொன்னது 2020 ஆகஸ்ட் 15. 2 ஆண்டுகள் கடந்தாயிற்று, இதுவரையில் தேர்தல் நடக்கவில்லை. மறுபடியும் பிரதமர் மோடி 21வது ஆண்டு ஜூன் 6 அதை உறுதி செய்தார், இன்னும் சில மாதங்களில் தேர்தல் நடக்கும், இன்றும் நடக்கவில்லை. எனவே ஒரு தேசிய இனத்தினுடைய அடையாளத்தை, முகத்தை, முகவரியை அழிப்பது என்பதைத்தான் நாம் எதிர்க்கிறோமே தவிர எந்த ஒருமைப்பாட்டுக்கும் நாம் எதிரானவர்கள் இல்லை. நாம் நம் அடையாளத்தோடு எல்லோரோடும் சமத்துவமாக வாழ வேண்டும் என்பதை இந்த புத்தகம் 3 சொல்லுகிறது. வேறு வேறு செய்திகளால், வேறு வேறு வரிகளால், வேறு வேறு முறைகளால் சொல்லப்படுகிற செய்தி இதுதான். இந்த 3 புத்தகங்களிலும் நாங்கள் சொல்லுவது வெறும் புத்தகம் படிக்க வைப்பதற்காக மட்டும் இல்லை. நம் அரசியலை நாம் உள்வாங்கிக் கொள்ளவில்லை என்றால் என்ன நடக்கும் என்பதுதான். இதையெல்லாம் சொன்னால் அதை உடனே இதற்கு எந்த மாற்று விவாதமும் வைக்காமல் பாரத் மாதா கி ஜே என்று சத்தம் போடுகிறார்கள்.
என்றை கவனிக்க வேண்டுமென்றால் நீங்கள் தமிழ் வாழ்க, தமிழுக்கும் அமுதென்று பெயர் என்று சொன்னால் அதில் ஒரு அன்பும் நேயமும் கலந்த துணி இருக்கும். நீ யாரை வேண்டுமானாலும் வாழ்த்து, அதில் அன்பு இருக்க வேண்டும், ஒரு நேசம் இருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் முழக்கத்தில் ஒரு வெறி மட்டுமே இருக்கிறது. கவனித்து பாருங்கள், ஒரு வெறி இருக்கிறது. பாரத் மாதா கி ஜெய் என்று நீ என்ன ஜெர்மனியிலாக சத்தம் போடுகிறாய்? அந்த முழக்கம் நீ எழுப்பினால் மற்றவனும் சேர்ந்து உன்னோடு ஏன் முழக்கம் எழுப்பவில்லை? நீ அந்த முழக்கத்தை அதிகாரமாக ஆதிக்கமாக பயன்படுத்துகிறாயே தவிர நட்பாக தோழமையாக ஒரு நாளும் வைக்கவில்லை. திராவிடம் இங்கே முழங்க வேண்டும் என்று சொன்னால் அதை ஏற்கிறவர்களாக இருக்க வேண்டும். காரணம், திராவிடம் என்பது சமத்துவத்தை தருகிறது. அப்படி இல்லாமல் பிரிப்பதற்காக புதிதாக புறப்பட்டு சிலர், நான் கடைசி வரியாக அதை சொல்லி முடித்து விடுகிறேன், இதையே விரிவாக பேச வேண்டும். நாங்களெல்லாம் தமிழ் இந்துக்கள், ஆரிய இந்துக்கள் இல்லை என்று சிலர் புறப்பட்டிருக்கிறார்கள். எங்களுக்கு தேவாரமும் திருவாசகமும் ஆழ்வார் பாசுரங்களும் எங்கள் வாழ்க்கை நெறி என்கிறார்கள். தேவாரம் திருவாசகத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் மறைமுகமாக ஆரியத்தை, பார்ப்பனியத்தை, வேதத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் என்று பொருள். எப்படி? கருணானந்தன் புத்தகத்தில் அவர் ஞான சம்பந்தர்லேருந்து எடுத்து காட்டியிருக்கிற அந்த மூன்று வரிகளை நான் சொல்லி நிறைவு செய்கிறேன். அந்த திருஞான சம்பந்தர் என்ன சொல்கிறாருன்னா, எதிர்கருத்து உடையவர்களை வாதில் வென்று அழிக்க திருவுடமே. யார? ஆதமில் அமணரோடு இவர்களை, அதாவது பௌத்தர்களை, தேரரை, ஆதமில் அமணரோடு தேரரை வாதில் வென்று அழிக்க திருவுடமே. வாதில் வெல்வதற்கல்ல, கவனிக்கணும், வாதில் வெல்ல வேண்டும் என்று விரும்புவது இயற்கை. வாதத்தில் வென்று அவர்களை அழிக்க வேண்டும் என்று அவர் திருவுள்ளம் விரும்புகிறது. ஏன் அமணரையும் அந்த தேரரையும் பௌத்தர்களையும், சமண பௌத்தர்களை அழிக்க வேண்டும் என்றால் முதல் வரியிலிருந்து படித்தால் போதும். முதல் வரி சொல்லுகிறது, வேத வேள்வியை அதை வெறுத்து நினைத்து செய் உழல் அமணரையும் தேரரையும். வேதத்தையும் வேள்வியையும் எதிர்க்கிற சமணர்களையும் பௌத்தர்களையும் அழிக்க திருவுள்ளமே என்றால், வேதத்தையும் வேள்வியையும் ஏற்றுக்கொள்வதுதான் தமிழ் நெறியா என்கிற கேள்வி வருகிறது. அதெல்லாம் ஆரிய இந்துவுக்கு உள்ளது. நாங்கள் வேதத்தை, பகவத்கீதையெல்லாம் ஏற்றுக்கல, தேவாரத்தை தான் ஏற்றுக்கிறோம். தேவாரம் வேதத்தை ஏற்கிறது, தேவாரம் வேள்வியை ஏற்கிறது. தேவாரம் வேதத்தையும் வேள்வியையும் ஏற்காதவர்களை அழிக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. இது அல்ல எங்கள் தமிழ் பண்பாடு, இது அல்ல எங்கள் திராவிட பண்பாடு. நாங்கள் யாரையும் அழிப்பதில்லை, யாரோடும் தோழமை பூண்டு ஒழுக வேண்டும் என்று கருதுகிறோம். யாரும் எங்களை விட தாழ்வானவர்கள் என்று கருதுவதில்லை, யாரும் எங்களை விட மேலானவர்கள் என்றும் ஏற்பதில்லை. சமத்துவமும் சமூக நீதியுமே திராவிடம் என்றால் அந்த திராவிடத்தின் கருத்துக்களை வெவ்வேறு சொற்களில் விளக்குகிற இந்த நூல்களை வாங்கி படியுங்கள், பரப்புங்கள். நன்றி, வணக்கம். திராவிட இயக்கத்தின் சமூக நீதி அரசியல் கடந்து வந்த பாதைகளையும் அதன் சாதனைகளையும் விளக்கிச் சொல்லும் அரிய நூல் மானுடம் திராவிடம் சமத்துவம். விலை ₹300 மட்டும். புத்தகம் வாங்க திரையில் தெரியும் தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் கருஞ்சட்டை பதிப்பகத்தின் இணையதளத்துக்கு வாருங்கள்.